வெல்கம் பேக் டு சிவில் இன்ஜினியரிங் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான டெக்னாலஜிஸு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அல்டர்னேட்டிவாக வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இப்போ தான் வந்து ஒரு அவேர்னஸ் வந்தது, எனக்கே இப்போ தான் அவேர்னஸ் வந்து. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போடலாம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே போல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இது தெர்மோக்ரேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெர்மோக்ரேட்னா அது நீங்கள் பேரை வச்சு ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினச்சிக்காதீங்க. ஸோ எப்படின்னா ஒரு தெர்மோக்ரேட் வச்சு ஒரு இப்போலாம் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங், ஸோ இந்த மாதிரி பில்டிங், கமர்ஷியல் பில்டிங் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். நான் வந்து அந்த தெர்மோ பேனல்ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் வந்து இங்கே போடுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா இதோட கான்செப்ட், ஸோ தெர்மோக்கோல். ஸோ இந்த எப்படின்னா நான் இந்த பிக்சரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ தெர்மோக்கோலில் ஃபஸ்ட்டு சிங்கிள் பேனல் இருக்குது, டபுள் பேனல் இருக்குது. ஸோ நம்ம வந்து டபுள் பேனலில் போயிடலாம். ஸோ டபுள் பேனலில் என்ன ஆகணும், ஸோ இந்த பக்கம் ஒரு பேனல், இந்த பக்கம் ஒரு பேனல் இருக்கும். நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்கிரீட்டை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க. ஸோ கான்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி ஊற்றி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடில் இருக்க இந்த பேனல்லையும் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க, அந்த சைட் பேனல்லையும் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இவ்வளோ தான், சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கே நிறைய டவுட் வரலாம், தெர்மோக்கோல் நம்ம பிடிச்சி உடைச்சாலே உடஞ்சிரும், அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதோட அட்வான்டேஜ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அட்வான்டேஜஸ் பொறுத்தளவு என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து டைம் கன்செப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். நீங்கள் என்ன தான் நீங்கள் பிரிக் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு 30-40 அடி ஒரு வீட்டுக்கு நீங்கள் பிரிக் அவுட் பண்ணுறீங்களா, அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ் ஆகிடும். ஸோ இதுவே இந்த தெர்மோக்ரேட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்களானா உங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடியும். அதே வந்து காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு பிரிக் வைஸோட கொஞ்சம் கம்மி தான், ஆனால் பட் தெர்மோக்ரேட்டும் கொஞ்சம் காசு பிரிக்கோர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காசு கம்மி. அதே போல் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு வந்து கான்க்ரீட் வந்து வாலில் வந்து இன்சர்ட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல் என்ன ஆகும்னா உங்களோட பில்டிங் வந்து நிறைய லோடை வந்து தாங்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து இப்போ டவுட் வரலாம், ஸோ தெர்மோக்கோல் வச்சு நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கட்ட முடியும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ நீங்கள் வந்து தெர்மோக்கோல் வச்சு நீங்கள் தெர்மோக்ரேட்டை வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்களான்னா நியர்லி நீங்கள் ஒரு 5 ஃப்ளோர்ஸ் வரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதோட ப்ரூஃபும் நான் உங்களுக்கு வந்து இந்த பிக்சரில் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறது, பைப்ஸ் கட்டிங் உள்ளெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய தவிர்க்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா டோட்டலாக வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சேவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நான் உங்களுக்கு அந்த பிக்சர் ஜாயின்ட்ஸை அந்த பிக்சர்லாம் நான் அனுப்பிச்சுடுறேன். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அது கூட இப்போ வந்து நிறைய ரெமெடிஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இந்த வாட்டர் லீக்கேஜ் எதனால் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் மூலியமாக தான் உங்களுக்கு என்ன ஆகுனா வாட்டர் லீக்கேஜஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பென்ஷன் இப்போ வந்து எப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ட்ரை சீசனில் உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா கான்கிரீட் வந்து கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும், அதை எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் வரும். இந்த ரெய்னி சீசன் ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும், சுருங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ரெய்னி சீசனில் ஒன்றாகாது. இதுவே வந்து சம்மர் சீசனில் ஏதாச்சும் ரெயின் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் என்ன ஆகுனா உங்களுக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணவே பயப்படுறாங்க. பிகாஸ் நான் கூட அப்படி தான் பயந்தேன். அதுக்கப்புறமா கான்செப்ட்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு எப்படி எனக்கு ஒரு தைரியம் வந்து நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நிறைய பேர்கிட்ட அவேர்னஸ் இல்லை, அதுதான் இந்த கான்செப்டோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ், இந்த அவேர்னஸ் இல்லாததால் தான். அதே போல் உங்களுக்கு வந்து என்னதான் நீங்கள் பிரிக் ஒர்க்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரூஃப் போடுவீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு டவுட் வரும், தெர்மோக்கோல் எப்படி நான் ரூஃப் போடுறதுன்னு. சேம் கான்செப்ட் தான், டபுள் பேனல் சிங்கிள் பேனல் இருக்கும். நீங்கள் வந்து காஸ்ட் கம்மியாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சிங்கிள் பேனலே போடலாம், 5 ஃப்ளோர்ஸ் பேரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன ஆகும்னா நீங்கள் எப்படின்னா இந்த பிரிக் ஒர்க்கில் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது 12 mm தேவைப்படும், உங்களுக்கு வந்து 5 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 16 mm யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட பயத்தினால தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே டபுள் பேனல் யூஸ் பண்ணுறாங்க. டபுள் பேனலில் என்ன பண்ணுவாங்கன்னா ரூஃபு சேம் ஐடியா தான், என்ன பண்ணுவாங்கன்னா தெர்மோக்கோலை பிளேஸ் பண்ணிவிட்டு அதில் கான்க்ரீட் ஊற்றிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் டவுட் வரும். அவங்க வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீல்னால் எப்படின்னா ஒரு
பாலிஸ்டரேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு பிக்சர் போடுறேன் இங்கே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெர்மோக்ரேட்டை பற்றி ஓரளவு ஐடியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.